வணக்கம் அன்பு விருச்சிக ராசி நேயர்களே விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் உச்சமாகி ஆட்சி பலத்துடன் சனி பகவானும் இரண்டாம் இடத்ததிபதியான குரு பகவானுடன் இணைந்து ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியனும் புதனும் ஏழாம் இடத்தில் சுக்கரனும் எட்டாம் இடத்தில் ராகுவும் ஒன்பதாம் இடத்தில் சந்திரனும் இரண்டாம் இடத்தில் கேதுவும் இருக்க இந்த மாதம் உங்களுக்கு பிறக்கிறது வைகாசி மாதம் அதாவது ஒரு தேதிக்கு அப்புறம் சூரியன் ஏழாம் இடத்திற்கு வந்துவிடுவார் இந்த மாதம் கொஞ்சம் சுமாரான மாதம்தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் நீங்கள் கையாள வேண்டும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் ஆனால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட நல்ல பக்தி தேவை நல்ல சிவனை வணங்குங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அதில் உங்கள் ஜோதிடரிடம் எந்த தேவதையை நீங்கள் வணங்கலாம் அதனால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் உங்களுடைய பிரேயஸ நல்ல பக்தியோடு வச்சா இந்த மாதம் நல்ல மாதமாக அமையும் ஏன்னா ரொம்ப கடின முயற்சி செய்யணும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதே மாதிரி தொழிலில் பலவிதமான சவால்கள் ரொம்ப சேலஞ்சஸ் நீங்கள் மீட் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா கவனம் செது ப்ளான் பண்ணுறீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது தவற விட்டுருவீங்க இதனாலேயே பல நல்ல வாய்ப்புகளை இழக்கிற மாதிரியான சூழ்நிலைகளும் இருக்குது ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க கொஞ்சம் அடுத்தவங்ககிட்ட பேசும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குங்க கம்யூனிகேஷனில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இது இந்த மாதிரியான டென்ஷன்ஸு இந்த படப்படப்பெல்லாம் இருக்கும் பொழுது ஆரோக்கியம் அதில் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் கொஞ்சம் தியானம் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறது அதே நேரத்தில் கொஞ்சம் யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறது உடலுக்கும் மனதிற்கும் நல்லது ஏன்னா அது வந்து பதட்டத்தை கம்மி பண்ணும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சமபலனாக உள்ளது திருமண உறவுகள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஆனால் உங்களுடைய ஆப்போசிட் பர்சன் பார்ட்னர் சோல் பார்ட்னர் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அவங்களுடைய கை ஓங்கி இருக்கும் அதனால் டென்ஷன் ஆகாதீங்க சந்தோஷத்தை எடுத்துக்கோங்க நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப செலவுகள் செய்ய வரும் அதனால் வரவை பார்த்துக்கோங்க கொஞ்சம் உங்கள் கையில் இல்லாமல் வீட்டில் வேறு யார்கிட்டையாவது கொடுத்து அவங்க மூலிமா அந்த செலவுகளை செய்ய சொல்லுங்கள் நீங்கள் செய்தால் கண்டிப்பாக செலவுகள் அதிகமாக இருக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் சுமாரான காலம்தான் வேலையில் கொஞ்சம் நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்கும் நிறையா பொறுப்புகள் தருவாங்க அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் நிறைய சோதனைகள் அதில் தான் நீங்கள் சாதனை படைக்க வேண்டும் இந்த சாதனை படைக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு முதல்ல மென்டல் ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்கணும் இந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறது நேச்சர்கிட்டக்க நம்ம ப்ரே பண்ணுறதுல தான் நம்மளுடைய ப்ரேயர்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ நேச்சர் நம்மளுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆரோக்கியம் சுமாராக இருக்கும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை விடுங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் மெடிடேஷன் யோகா பண்ணுங்கள் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு சாதாரண கால சாதாரணமாக தான் இருப்பாங்க அப்பா அம்மா சொல்கிறது முதல்ல நல்லா கேட்டுக்கோங்க டீச்சர் சொல்கிறத நல்லா கேட்டுக்கிட்டு உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஜெயிக்கலாம் மொத்தத்தில் இந்த மாதம் கொஞ்சம் சுமாரான மாதம் டென்ஷன் நிறைந்த மாதம் மே மாதம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நடத்துறதுக்கு நல்ல பக்தியோட எக்ஸசைஸோடு செய்யுங்க வணக்கம்